ஆழ்பாதி ஆடைப்பாதி என்பார்கள். எந்த உடையானால் என்ன, அதை அணிபவர் அணிந்தால்தானே அதர்ந்த ஆடைக்கும் ஒரு அழகு. நேர்த்தியாக உடையணிந்து சாதாரணமான நாட்களில் ராஜ உடைகளில் கம்பீரமாக நடந்து வருவார். நடிகர் திலகம் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது விமான நிலையங்களில் அவர் நடந்து வரும் தோரணையை பார்த்து பாதுகாவலர்கள் அவரை சோதனை செய்யாமலே விட்டுவிடுவார்களாம். நிஜத்தில் அவரது புதல்வர் ராம்குமார் சொன்னது, ஆடம்பரமான புடவுடபமான ஆடைகளை நடிகர் திலகம் என்றுமே விரும்பி அணிந்ததில்லை. சாதாரண உடைகளைத்தான் அணிவார். அந்த உடைகளிலேயே பார்க்கும் எவரும் அவரின் கம்பீரத்தில் மயங்கிவிடுவர். சரி, நடிகர் திலகத்தின் படங்களில் அவர் செய்த உடை அலங்காரங்களை ஒரு பார்வை பார்ப்போம். முதல் படத்திலிருந்து முக்கியமான படங்களை மட்டும் பார்ப்போம். சில படங்களில் ஒன்று அல்லது இரண்டு ஆடைகளை மட்டுமே அணிந்து வியக்க வைத்திருப்பார். 20க்கும் மேற்பட்ட ஆடைகளை அணிந்தும் சில படங்களில் வருவார். அவரின் முதல் ஆடை அலங்காரத்தை சொல்வதென்றால், பராசக்தி படத்தில் நடித்த முதல் ஷாட்டான சக்சஸ் என்று சொல்லும் ஷாட்டு தான் முதன் முதலில் கேமராவில் படம் பிடிக்கப்பட்ட காட்சியாகும். அதையே முதல் உடை அலங்காரமாக சொல்லலாம். அதில் அலங்காரம் எதுவும் கிடையாது என்றாலும் அந்த உடையில் அவரின் மிடுக்குத்தான் என்ன. மடக்கி விடப்பட்ட ஃபுல் ஷர்ட், ஒரு சாதாரண பேண்ட், கையை உயர்த்தி காண்பித்த அந்த லுக்கில் தமிழ் உலகமே சொக்கி போனதல்லவா. திரும்பிப்பார் படத்தில் பொடோடோபமான இளைஞன் வேடம், விதவிதமான ஆடைகளில் நடிகர் திலகம், வளம் வந்த படம். திரையுலகில் நடிகர் திலகத்தின் முதல் ராஜ உடை மனோகரா, கட்டழகான உடல்வாகில் மெச்சத்தகுந்த உடை மனோகராவில். அந்த நாள் படத்தில் அவருடைய நடிப்புடன் அவர் அணிந்த ஆடைகளும் திரையுலகை பெரிதாக கவர்ந்தன. குறிப்பாக அந்த கோட் சூட்டுடன் தொப்பி அணிந்த படம் மிக பிரசித்தம். தூக்கு தூக்கியில் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்ற பாட்டில் நடிகர் திலகத்தின் உடை அலங்காரம் மிக வித்தியாசமாக இருக்கும். முதல் தேதியில் வயதான முதியவர் பாத்திரம், அதற்கு அடுத்த படமான உலகம் பலவிதம் படத்தில் நாகரிக இளைஞன் வேட உடைகளில் பொருந்தி போனார். ஒரு சாதாரண விகடகவிக்கு பொருத்தமான உடை அலங்காரங்களில் தெனாலிராமன் படத்தில் ரசிக்க வைப்பார். ரங்கோன் ராதாவில் அந்த பஞ்சகச்ச வேஷ்டி, கோட், காதில் கடுக்கன் என்று அந்த வித்தியாசமான ஆடைகள் பெயர் வாங்கி கொடுத்தவை. மக்களை பெற்ற மகராசியில் கிராமத்து இளைஞன், தங்கமலை ரகசியத்தில் டார்ஜான் என்று உடைகளைப் போன்றே நடிப்பையும் படத்திற்கு படம் வித்தியாசம். உடை அலங்காரங்களில் ஜொலித்த உத்தமபுத்திரன், ராஜாவானாலும் ஆடைகளுக்கு செலவழிக்காத பரதன், அன்னையின் ஆணையில் விதவிதமான ஆடைகள் என்று தொடர்ந்த வரிசையில் காத்தவராயன் படத்தில் நிறைய வித்தியாசமான உடை அலங்காரங்களில் கவர்ந்தெழுப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் உடை அலங்காரங்கள் எல்லாம் எப்போது பார்த்தாலும் சொக்க வைக்கும். ராஜராஜ சோழன் கர்ணனை போன்று ஆடம்பரம் இல்லாமலேயே மகா கம்பீரம். ஆடைகளை பற்றி பேசும்போது குறவஞ்சி படத்தின் போது நடைபெற்ற சம்பவத்தை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். பரதேசியாக நடிக்கும் ஒரு காட்சிக்கு படப்பிடிப்பின் போது அதற்குண்டான ஆடைகளை எடுத்து வர மறந்துவிட்டனர். நேரமாகவே நடிகர் திலகம், நான் இப்போது பரதேசி ஏற்ற வேடந்தானே என்று அங்கே கீழே கிடந்த சாக்கு பையை எடுத்து அணிந்து கொண்டு நடித்தாராம். எப்படியெல்லாம் தயாரிப்பாளருக்கு செலவு வைக்காமல் நடித்து கொடுத்திருக்கின்றார் நடிகர் திலகம். பாகப்பிரிவினையில் நடித்தவர் கட்டபொம்மன் என்றால் நம்ப முடிகின்றதா? ஊனமுற்ற கிராமத்தானாக அவருடன் அந்த ஆடைகளும் நடித்திருக்கும். படிக்காத மேதைகளும் கிராமத்து வெகுளிதான், அதே வேட்டி சட்டைதான். ஆனாலும் எவ்வளவு வேறுபாடு உடை தோற்றங்களில். பாவ மன்னிப்பில் ரஹீமின் உடை, பாசமலரில் இருவேறு பாத்திரங்களுக்கான உடைகள், பாலும் பழமும் படத்தில் டாக்டர் உடை, வாகுசியின் பாந்தமான உடை, பார்த்தால் பசிதீரும் படத்தில் இராணுவ உடை என்று சகலத்திலும் அம்சமாய் பொருந்து இருப்பார். படித்தால் மட்டும் போதுமாவில் முரட்டு ஆடைகள், ஆலயமணியில் அழகோ அழகு, அறிவாளியில் மெச்சத்தகுந்த ஆடைகள், பார் மகளே பார் படத்தில் ஆடம்பர ஆடைகளில் அசத்தமாக இருப்பார். செல்வந்தனாக மிக கம்பீரமாக தோன்றியிருப்பார். கர்ணன் படத்திற்காக 60 கிலோ ஆபரணங்களை அணிந்து நடித்திருப்பார் நடிகர் திலகம். அவ்வளவு பாரத்துடன் ஷூட்டிங் முடியும் வரை இடையில் கலட்டாமலேயே இருப்பாராம். கர்ணன் என்றாலே அந்த அலங்கார ஆடைகள் தான் கண்ணில் நிற்கும். புராண கர்ணனுக்கு உயிரோபியம் நடிகர் திலகம். ஆண்டவன் கட்டளையில் 6 மணிமே 6 அந்த ஒரு பாட்டு போதுமே.
ஞானிகளையும் நிமிடங்களில் நூற்றாண்டு காலமானால மறக்க முடியாதபடி செய்திருப்பார். அந்த உடைகள் தான் இன்னி ஒரு பரவசமூட்டும்படி அமைந்திருந்தன. புதிய பறவை, த கிரேட் லுக், அட்டகாசம், அசத்தல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விதமாய் என்ன அழகான செலெக்ஷன்கள். எங்கே நிம்மதியில் அந்த எளிய உடலை காட்டும் அந்த கவர்ச்சி உடையில் மயங்காதவர் உண்டோ? இவர்தான் முரடனாக, முரடன் முத்துவாக, தொளதொளா சட்டை வேஷ்டியில் நம்ப மறுக்கின்றது மனம். நவராத்திரி, பத்து வீட ஆடைகள், ஆடைகள் நெய்வது அம்சமாக இருந்தேன்னு அதை அணிபவர் அணிந்தாலல்லவோ ஆச்சரியமாகும். அற்புதராஜின் ரிச் லுக் உடை, கொந்தளிக்கும் குடிகாரன் உடை, நளினமான டாக்டர் உடை, குஷ்டரோகியின் கந்தல் ஆடை, முரடனின் மிரட்டல் ஆடை, மேடை நடிகனின் மோகன ஆடை, நிலமாளும் உழவனின் நெய்த ஆடை, காவல்துறையின் மிடுக்கு ஆடை, படித்த இளைஞனின் பண்பான ஆடை, நவரசங்களும் ஆடைகள் காட்டியதே நவரச தலகத்தான்.